சிரஞ்சீவியா அமோகமா இருக்கணும், அமோகமா இருக்க. இந்த பருவம் உழைச்சு வாழணுங்கிற அந்த அறிவை ஆண்டவன் உனக்கு கூட கொடுத்திருக்கான. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அப்பப்பா ஒண்ணு சொல்லலப்பா, வீடு கட்டி தீப்பட்டி மாமூல் தானே. இந்த ராமா தினம் வீடு கட்டி தீப்பட்டி வாங்கிட்டு போத யாருக்கு? குரங்கே தம் அடிக்குமோ? வீடியா சீக்கிரம் கொண்டானே, தம்படிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. வணக்கம். அப்பாடா ஜெயிலுக்குள்ள தம்படிக்கல கிடைக்கிற சுகமே ஒரு தனிதாண்டா. நீ பிறந்ததுல இருந்து ஜெயில தானே இருக்கப்பா, ஏதோ இப்படி முட்டிக்கிறீங்களே. உங்களுக்குள்ள என்ன தொழில் தகராறா? தொழில ஏதனே தகராறு? நான் கலக்கல் பண்ணாட கத்திரிப்பில் எடுத்து ரெண்டு பேரும் தப்பு பட்டு உள்ள வந்த சகஜமா நடக்கிறதா? நீங்க என்ன பண்ண உள்ள வந்தீங்க? நான் உள்ள வந்த கதை தானே சொல்றேன். நீங்க ஏறு, நான் மட்டும் போயிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பேசினா 15 வட்டி கேட்டாலும் கேப்பா, கொடு பணத்தை. சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? 17 வயசு பையனா இருக்கணும் சார். சார் நிச்சயமே உட்காருங்க சார். பக்கத்து ஊர்ல சினிமா படம் எடுக்க வந்திருக்கோம், நடிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆர்வம் இருந்தா போதும். அப்படியே சிவாஜி நடிக்கவா நடிச்சா போதுமா சார்? அவ்வளவு திறமை உள்ளவன் சும்மாவா இருக்கிறான்,
அட்ரஸ் கொடு தம்பி. அது நான்தான் சார், என்னோட திறமை, எங்க அப்பாவும் புரியல சார். ரோஹித், மகனுடைய ஆர்வத்தை புரிஞ்சிக்க முடியாத அப்பா ஒரு அப்பனா? இதுக்கு மேலையும் கேறிட்டீங்கன்னா காரை துப்புவீங்க சார். 60 வயசுக்கு மேல சின்ன சின்ன பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி சுத்திட்டு இருக்காரு சார். என்னுடைய கலை ஆர்வம் தெரியாம 24 மணி நேரம் இந்த கடையில போட்டு பழி வாங்குறாரு சார். கொடுமை கொடுமை. உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னா இந்த சினிமா தொழில் என்னத்துக்கு ஆகும்? தொடா சாப்பிடுறீங்களா சார்? இருக்கட்டும், வந்த வேலையை கவனிப்போம். கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. யாரை பார்த்து கேட்கின்றாய்? திஸ்தி வரி வட்டி கேளிக்கை. வானம் பொழிகிறது, பூமி வழிகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் வட்டி. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்ற நிறைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் விளையக் கண்டாயா? மானங்கட்டவனே, என்னோடு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? எப்படி சார் நம்ம நடிப்பு? புரியும் இதுதான் நான் ஜெயிலுக்கு வந்த கதை. விடுதலையாகிற நாள நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெயில விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என் பக்க பலமா ராமனை வச்சுக்கிட்டு என் தலையெழுத்தையே மாத்தி காட்ட போறோம் பாருங்க. ஏமா, சுகம் இல்லாத உடம்போட ஏமா இப்படி கஷ்டப்படுற? நான் பாத்துக்கிறேன் இப்போ. ஐயோ, நான் பாத்துக்கிறேன் போமா. சாத்த மட்டும் நான் வச்சிட்டு போறேன், பாக்கி வேற எல்லாம் நீ பாத்துக்க. மரியாதையா மன்னிப்பு? தங்கச்சி கை தவறி தண்ணிய கொட்டிட்டாளா? அது கடிச்சிட்டா போவ? என்ன மணி, வாமா இந்த பக்கம் சாப்பிட வரவங்கடலாம். தம்பி, பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டு போ, மனசுல ஒண்ணு நினைச்சுக்காத, சாப்பிட்டு போ. உட்கார் தம்பி, உட்கார். இப்ப சாப்பிட்டதே வயலுக்கு 1 வாரத்துக்கு போதும். ஏமா, உழப்பை கவனிக்கிறதுக்கே நேரத்தை காணும். நமக்கு ஏமா அந்த வீண் தகராறு? நான் என்ன வம்பு சண்டைக்கா போல? பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமையாத்தாவா இருந்து பழகணும். கீதா அழாதம்மா, அழாத. உன் பாவத்தை போய் கொட்டிக்கிட்டான் பாரு. உனக்கு ஏமா இந்த வீண் வேலை எல்லாம். நீ போமா, நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ, வேலைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பிட முடுங்க. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். வந்த லட்சுமிய உடப்படாது. ஓ கணக்கு பிள்ளை, என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. போ, மாசா மாசம் 5ஆம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கற 200 ரூபாய் வாங்கி மயில போட்டுக்கிட்டு ஓ முன்னாடி வந்து நந்தி மாதிரி நிக்கிறேல்ல, இந்த 5ஆம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ? வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு பாத்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, காட்சி படம், ஏ படம், அந்த படம், சுத்து கொடுத்து வச்சவன். சரி வாங்க, ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போலாம். ஐயோ, எனக்கு வேணாம் சாமி, நான் வழக்கமா சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. ஆமா, வர்ற தடவையெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன். வந்து சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டே விடாது. சரி வாங்க, சைக்கிள் வாங்க. அரசாமி ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சௌரியமா கவிக்க மாட்டேன். தம்பி யாரு? அரை எங்க ஓனர் பையன். ஐயா இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்லல. தம்பி, நான் சொன்னேன், தி கிரேட் மாடசாமி ஹோட்டல். ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு பெரிய ஹோட்டல் இல்லீங்க. ஐயோ, உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே. தம்பி, ஹாஸ்டல்ல நினைச்சு வெத்தப்படாத, வேணுங்கிறத வெச்சு. தேவி அம்மா, சீரோடி. ஆமா, சீக்கிரம் வாமா, உங்களுக்கு சாப்பாடு போடு, போடு. நல்லா கவனிமா. என்னம்மா சௌரியமா? கூட்ட பட்டு ஊறுகாய வெச்சு சோப்ப தட்டு. நான் இங்க தம்பிய கவனி. ஆஹா, ஓஹோ, ஓஹோ, வண்டர்ஃபுல்.
சாம்பார் சாம்பார் இந்தாமா சாம்பாரை எங்க ஊத்துற நீ சோத்துல ஊத்து ராஜா சாப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு ராத்திரில ஏ சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத தப்ப நினைக்கிறீங்க நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் நீ சோத்த வச்சு மங்களம் உண்டாகட்டும் அம்மா அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா இன்னும் கொஞ்சம் போடு சமையல் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டே அப்புறம் என்ன ஐயா இந்த 5 ரூபாய் வணக்கம் ஐயா வணக்கம் போல வா மறுபடி கண்ணு முகத்துலதான் இருக்கு முன்னாடி பார்த்துவா இல்ல முதுகு பக்கம் திரும்பிடும் என்ன என் கை வரிசை அந்த மாதிரி தெரியாம எடுத்ததுக்கு என்ன சார் இப்படி மறைச்சு அண்ணன் பேச்சுக்கு பதிலா பேசுறேன் சப்போட்டா அண்ணன் யாரு ஆப்பிரிக்கா இறக்குமதியா கிண்டலா இழுத்து பிடிச்சா எலும்பு என்னன்னு கேட்கும் நொறுக்கிடுவேன் தம்பி இவங்களை பார்த்தா தெரிய மனுஷ மாதிரி இருக்கு என்னத்துக்கு இவங்க கிட்ட தகராறு வா போலாம் பாரசாமி பாப்பா காளி ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற வட்டிய கேட்டா அதுக்கும் வழி இல்ல எல்லாத்தையும் சேர்த்தியா போக்கலாம் அப்படி சொல்லாது என் தலை அடகு வச்சாவது கடன் தீர்த்துறேன் உனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் பைசா விடாம கணக்கு எழுதி வச்சிருக்கேன் நானும் ஒரு கணக்கோட தான் இவ்வளவு பணத்தையும் கடனா கொடுத்துருக்கேன் டை 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 ஜல் 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 டை 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 ஜல் 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 போடு ஜகன 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 ஜகனந்தா சிக்கி லீலா சுசீலாவும் பாடத்தான் வந்த ஜனங்களெல்லாம் எழுந்து நின்னு ஆடத்தான் நல்ல காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் தேடி வருது தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறாம்மா காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் வருது ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறா சோத்துக்கு முனியாண்டி இருக்கு
மதியான் கோழி பிரியாணி வகை வகையாயிருக்கு மதியான சோத்துக்கு முனியாண்டி இருக்கு மான் கோழி பிரியாணி வகை வகையாயிருக்கு எறாமீனு சொரா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் எம் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் எறாமீனு சொரா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் எம் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் நல்ல நேரம் வந்த பின்ன ஆடுறாம்மா 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 நாலு பேர் வாழ்த்தும்படி ஆடுறாம்மா தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளம் குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளம் குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் வீடு வீடா போடாராமா வித்தை எல்லாம் காற்றாராமா வீடு வீடா போடாராமா வித்தை எல்லாம் காற்றாராமா நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் வருது ஆடுறாம்மா ஆடுறாம்மா கொடுக்க வேண்டிய மாவுல குடியா நான் போனோம் இன்னைக்கு நிறைய வசூல் ஆயிருக்கு வாயம் பிரியாணி சாப்பிட்டு போலாம் ரெடியா அதுக்கு வேற ஆளை பாரு நான் அடுத்த தெருக்கு போனோம் எங்க ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க காசு குடியா பெரிய சூரப்புலி திருடன் பிடிக்க எழுந்துட்டாரு கூண்டு உருட்டுது திருடன் வந்தா பிடிக்காம விட்டுடுவனா ஆமா நீங்க பிடிக்கிற புடி எனக்கு தெரியாதாக்கும் எங்க போற இருங்க வரேன் உடனே தூங்கிட்டு வாடி இன்னும் உங்களுக்கு வேற வேலை இல்ல பெண்ணம்மா படுத்து தூங்குங்க தெரியுமே நல்ல மூடு வரும்போது கெடுத்துருவிய இப்ப வரப்போறியா இல்ல நீ கண்ணு காசாத்தி இல்ல போதுமே உங்க செல்லம் எல்லாம் காரி ஆவற வரைக்கும் தான் குழந்தை அழுகுறா பால் கொடுக்க விடுங்க நேரத்துல கதையை கெடுக்கிறாங்க சரியான வெள்ளை படு குழந்தை அழுகிட்டான் பாத்திய நம்ம சிங்காரஞ்சிட்டார் பலசர கடை பாக்கி எவ்வளவு 150 ரூபாய்ப்பா செட்டியார் கண்டிப்பா சொல்லிட்டார் பாக்கி உடனடியா கொடுத்தாதா மளிகை சாமான் தருவாராம் நியாயம் தானேமா ஒரு மனுஷன் முகதாட்சிணத்துக்கா எவ்வளவுதான் கடன் கொடுப்பான் அப்பா பணம் கையில இருந்த செலவாயிடும் போய் உடனே கொடுத்துட்டு வாங்க இந்த போறமா ஒரு 5 ரூபாய் இருந்துச்சுன்னா வர்ற வழியில அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துருவேன் ராமா வா சாப்பாடு வந்துருக்கியா வழக்கம் போல டிஃபன் கருக்கு 5 ரூபாய் போட்டிருக்கியா இருந்த சாப்பாடு தந்துடுறேன் எனக்கு யாருமே இல்லை
பாட்டி வேலை செஞ்சு அனுப்புற காசுல தான் நான் படிக்கிறேன். பாட்டிக்கு என்ன ஆச்சோ என்னமோ ரெண்டு மாசமா காசை அனுப்பல. உங்க கடனை அடைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா சாப்பிட்டு முன்னாளாச்சு. பசி தாங்க முடியல. வயிற்றுக்கார பிள்ளை, ஏப்பா படிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம், போகும்போது அள்ளிக்கிட்டா போக போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதான். வா நீ முதல்ல சாப்பிட வாப்பா. வா வாப்பா உட்கார், வை நிறைய சாப்பிடுப்பா உட்கார். தேவி, அம்மா தேவி. போதுமே. என்னப்பா இன்னைக்கு கடனா? இல்லீங்க, பணம் வச்சிருக்கேன். ஏன் தயங்குற? ஒரு சின்ன உதவி. என்ன மேடம்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட 50 ரூபாய் குறையுது, ஒரு வாட்டல் திருப்பி தந்துடுறேன். இந்தா கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. என்னப்பா இது? என்னம்மா அவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், ஃபீஸ் கட்டலன்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க, அதுக்காக தாமா கொடுத்து அனுப்பிச்சேன். அப்ப அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. பாக்கியை தரலன்னா அந்த செட்டியார் கடன் கொடுக்க மாட்டேன். இப்படி இருந்தேனா நாம இப்ப சாப்பிட அரை வயித்த கஞ்சி கூட வழி இல்லாம போயிடுமே. அம்மா மருந்துக்காக ஒரு 5 ரூபாய் எடுத்து வைக்காம ஏன்பா அப்படியே கொடுத்துட்டீங்க? இப்படி ஊர்ல உள்ளவங்க கஷ்டத்துக்கெல்லாம் உதவிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை யார் இப்ப கவனிக்கிறது? எப்படியாவது போங்க. சுந்தரா நீ வருத்தப்படாதப்பா, உன்னை பத்தி ஒண்ணு சொல்லல, நீ வந்து சாப்பிட்டு போப்பா. நீ வரலனா தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரேங்க. சரிப்பா. தேவி சீக்கிரமாமா, ராம காத்துக்கிட்டு இருக்கான். மா செட்டியார நேர்ல பார்த்தே நான் சமாளம் சொல்லிக்கிறேன். அம்மா இந்த சாப்பாடு. ஹலோ ஹலோ ராஜா, சாப்பாடு நீங்களா? உட்காருங்க, இது வந்துட்டு. சார் நீங்கெல்லாம் எப்ப வந்தீங்க? நாங்க வந்ததெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுரா. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஓ மரியாதையா? தங்களே என்ன பத்தி கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லு. கண்ணா அண்ணன் பாத ஒரு மாதிரி, சைக்கிள் செயின் சோடா பாட்டில் சும்மா சாதாரணமா விளையாடும், குறுக்க வராத. என்ன மிரட்டுறீங்க? இவ்வளவு எடுத்து சொல்லியும் உன் தலையில ஏறதுன்னா உன்னோட டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சில பொண்ணுங்க முறைச்சா கூட அழகா இருக்குல்ல அண்ணே. அது ஒரு ராசி. கோழி அண்ணே, கோழி இடம் மாறுது. கோழி ஒரு நாளைக்கு தானா என்ன தேடித்தான் வரப்போகுது. கடன் கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காது. மரியாதையா சாப்பிட்டு போலன்னா நடக்கிறதே வேற. எல்லாத்தையும் சேர்த்து நீயே தின்னு, உதவாங்கிறதுக்கு நல்லா உடம்ப தயார் பண்ணு. நான் வர்றேன். இப்படி அம்போன்னு உட்காந்துருக்கீங்களே, அவங்களை பிடிச்சு ஒதுக்க கூடாது. உதைக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டானுங்க. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு இருக்கிய, என் மேல உனக்கு எவ்வளவு அன்புடா. கூட பிறந்த சகோதரன் கூட என்னை இப்படி கவனிக்க மாட்டேன். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? அடேடேடேடே, சைக்கிள் செய்யணு சோடா பாட்டில். மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ண வேண்டாம், நமக்குள்ள இருக்கு இந்த மரியாதை எல்லாம். நாங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதை நீங்களும் வாங்கிக்கணும். Thank you.
அதுக்கப்புறம் தானே சித்தப்பான்னு கூப்பிட முடியும். என்ன காப்பாத்துங்க சார். யாரப்பா, என்ன வேணும்? என் பேர் ராஜா, நான் காலேஜில் படிக்கிறேன். என்ன பார்த்து ஒரு பொண்ணு ஆப்பிளையாடு கேட்டா? கேட்கக்கூடாத கேள்வியாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு உருப்படியான பதில் சொல்லணும்னா, அவ கண்ணு முன்னாடி நான் நாலு பேரும் உதைச்சு காட்டுங்க சார். அப்படியா? ஆமா சார். நீயே சொல்லமா, கொடுக்க வாங்கல நேர்மையா எப்படி வியாபாரம் பண்றது? உங்க மாதிரி பத்து பேர் நம்பிதானே கடை வச்சிருக்கான். ரெண்டு நாள்ல தரேன்னு வாங்கிட்டு ரெண்டு மாசமா தரலன்னா நான் தர்மத்துக்கு வியாபாரம் பண்றான். கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் பொறுத்துங்க. இந்த மாசம் எப்படி உங்க கடனை திருப்பி கொடுத்துருங்க? வழக்கமா சொல்ற போலதான் சொல்றீங்க, இந்த மாதம் தரீங்களான்னு பாப்போம். கல்யாண வயசுல ரெண்டு பொண்ணு, உடம்பு சரியில்லாத மனைவி, உங்களுக்காக இதுவரைக்கும் நான் என்னமா செஞ்சிருக்கேன்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போடுவான்? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க. நம்ம கஷ்டமெல்லாம் எப்பதான் தீருமோ? மரசாமி, நீங்க மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல தீர்ந்துடும். ஹனி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிச்சயமா என்கிட்ட வாங்கின கடன் உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அதனால நமக்குள்ள இருக்கிற கடங்காரங்கிற உறவை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு உறவை உண்டாக்கலாம் நினைக்கிறேன். ஹனி, நீ என்னப்பா சொல்ற? உங்க மக தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். ஹனி, நான் ஏழைதான், வசதி இல்லாதவங்க தான். ஆனா உன்ன மாதிரி சூடு சூழ இல்லாதவங்க இல்ல. நான் என்ன துணிச்சல் இருந்தா எங்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவாரு? என் பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உன் பொண்ணு நான் பெரிய மகாராணியா? வாங்கின கடனை கொடுக்க பக்கு இல்ல, ஏதோ ஏழையாச்சு உதவி பண்ணலாம் பார்த்தா பெருசா அழுத்திக்கிறிய. நித்யா, என்ன பார்த்தா போடாங்கிற அவ்வளவு துணிச்சலா? நல்லா கேட்டுக்க, யோசிக்க டைம் தர. ஒண்ணு, என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு, இல்ல உன் பொண்ணை கொடு. ரெண்டுல ஒரு முடிவு தெரியலன்னா திடீர்னு ஒரு நாள் நான் உன் வீட்டுல நிப்பேன், உன் குடும்ப ரோட்ல நிக்கும். நல்ல கனவை கருதிச்சு அறிவு இருக்கடா உனக்கு. அறிவு உங்ககிட்ட சரி, எங்க வந்தேன்? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்காகத்தான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாக்க முடியாது. நீங்க வந்து சொல்றீங்களா? போய் சொல்றா, நீங்களா போய் சொல்லுங்க சார்.
நீ முதலாளியா நான் முதலாளியா நீங்களே முதலாளி அப்ப சொன்னத செய்யடா ஃபோன் பேரி அடிகாரி சார் இதுல வர குறச்சல் இல்ல சம்பளம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு இதுல அடி வரையா சார் ஏண்டா சம்பளம் தான் நாட்டுல முக்கியமா மனச தன்மை வேணும்டா உனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தயிர் விட போறாது போடா கண்ணா போய் சொல்லு அட கிட்டா இன்ன கொஞ்ச நேரம் பேசினா மூஞ்சில காரி துப்பி இருப்பான் போல இருக்கு நாட்டுல யாருகிட்ட எது பேச முடியல சிச்சம் குருவம் மிரட்டான் கால் அப்படி ஆயி போச்சு இது ஒத்து வராது இவன் சீட்டை கிழிச்சிர வேண்டியதான் இரு பந்து கிழிக்கிறேன் யாரது பாக்க வந்தது வணக்கம் சார் நான் தான் சார் பாக்க வந்து நீதானா ஒன்றே அடி உடம்பு இதுக்குள்ள என்னப்பா தகராறு எனக்கு ஒண்ணு இல்ல சார் இதுதான் எங்க அத்தை ஐயோ பாவம் அத்தைக்கு என்ன அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்லையா விடு இதுதான் எங்க அத்தை பொண்ணு பொண்ணா இதுதான் பொண்ணா பாக்கணுமா பாக்குறேன் நான் தான் மனோதத்துவ மாமேதை வைத்திய திலகம் டாக்டர் ஏகாம்பரம் ஏ டு இசை வணக்கம் பாப்பா தம்பி பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா கொஞ்சம் மூல போல இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல அழைச்சிட்டு போயிடு டாக்டர் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் யோ நான் யார் தெரியுமில்ல டாக்டர் ஏகாம்பரம் ஏ டு இசை சொன்னா சொன்னதா முடியாதுனா முடியாதுதான் டாக்டர் சார் ஒரு செகண்ட் வரையெல்லாம் தனியா பேசணுமா பேசலாமே டாக்டர் சார் எங்க அத்தை மகள் இல்லாச்சி வாழ்க்கையில் நான் விதவையாயிருவேன் அவ புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு மறுத்தீங்க சரி நீ முதல்ல அங்க சொல்லுங்க உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்ப நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும் பாப்பா உள்ள அனுப்புங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன் அனுப்புறேன் ஆண்டவா முருகா கத்திய ஒரு அடி வாங்கலன்னா அந்த அடி சத்தம் எப்படி கேக்குறது புரியல டும் 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 பே 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 கட்டி மேளம் கட்டி மேளம்
ஐயோ கொலை செய்து போட்டாங்களே எல்லாரும் கொலை செய்து போட்டாங்களே நம்ம போச்சே பண போச்சே அல்லாஹ் புட்டி ஐயோ போலக்கு கிலோ செய்து போட்டாங்களே ஐயோ போலக்கு கிலோ செய்து பண போறா போட்டு அண்ணா செய்வே ஹலோ போலீஸ் போலீஸ் வாங்க நம்பர் வேண்டாம் போலக்கு கிலோ போலீஸ் போலீஸ் அம்மா யாரும் பார்க்கலையே சக்சஸ் அம்மா நீ நமக்கு பங்களா வாசனா இது நம்ம டிபார்ட்மென்ட்க்கே பெரிய சவால் சிட்டிக்குள்ள திருட்டு போகாத ஏரியாவே இல்ல தொடர்ந்து திருட்டு போயிட்டே இருக்குது இதுவரைக்கும் ஒரு திருட்டு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல சரியான தடயங்கள் எதுவும் இதுவரையிலும் கிடைக்கல உங்க கிட்ட இருந்து எந்த விதமான சமாதானத்தையும் நான் எதிர்பார்க்கல அவன் அரெஸ்ட் பண்ணி நம்ம டிபார்ட்மென்ட்டோட மரியாதையை காக்க வேண்டியது நம்ம கடமை பொதுமக்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லனா நம்ம உத்தியோகத்துக்கு மரியாதையே இல்ல அந்த ட்ரெயின் யூ கேன் கோ முதலாளி ஆமா ராமு என்ன அப்படி கவனிக்கிறீங்க அது அப்படி தான் அது ஏன் உனக்கு வா ஓகே இவ்ளோ பெரிய பங்களாவுல தனியா வர்க்கிங்க போர் அடிக்கல தனியா தான் இருக்கேன் ஆனா தனிமையில இல்ல என்ன மாதிரி நிறைய பேருங்க விருந்துக்கு வருவாங்க விருந்து சாப்பிட வருவாங்களா இல்ல விருந்து கொடுக்க வருவாங்களா ரெண்டுக்கும் தான் கேட்டா கொடுப்பீங்களா என்ன திமிரா மாமூன் இந்த இடத்துக்கு வர்றவங்க ரேட்டுக்கு தக்கபடி என்ன கவனிச்சுக்குவாங்க நீங்க இந்த மாதிரி பணத்தெல்லாம் கையால தொடறதே இல்ல நான் ரொம்ப சுத்தம் அதுல ஒண்ணு குறச்சல இல்ல ஒரே வார்த்தையில போயிடுங்க எனக்கு வரலையே அடுத்தா கனவு வருது கனவுல நீ வர்ற அதுக்கப்புறம் நீயோ நானோ ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் நீ அனுமதி இல்லாம இப்படி கூட நடக்குதா நானா கூப்பிட்டேன் கனவுல நீயா தானே வந்த ஐயா பின்னைக்கு பொங்குது சிரிப்பு அது மட்டும் இல்ல நமக்கு முதலிரவு கூட நடந்துருச்சு கனவுல சரி போங்க கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா
மார்கழி குளிரம்மா மடி மஞ்சம் போடம்மா வயசோ இருபது எழசா இருக்குது மனசோ மயங்குது துடியா துடிக்குது சின்ன பொண்ணு நாணம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாழ்வி கவிதை சொல்லவா என்னம்மா சின்ன பொண்ணு நாணம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாழ்வி கவிதை சொல்லவா தென்ன மரத்தோ போரம் கண்ணி இளமானேவா தென்ன மரத்தோ போரம் கண்ணி இளமானேவா நெஞ்சணையில் அள்ளி வச்சு தாலாட்டவா வண்டப்பூவே கண்ணித்தேனே நெஞ்சத்தாலே அள்ளித்தானே பாசமுள்ள சந்தனமே வச்சிருக்கேன் குங்குமமே மனசை வச்ச உம்மேலே கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா மார்கழி குளிரம்மா மடி மஞ்சம் போடம்மா வயசோ இருபது எழசா இருக்குது மனசோ மயங்குது துண்டியா துடிக்குது விருப்பத்தை மீறி எங்க அப்பா எதையும் செய்ய மாட்டார் இதுக்கு மேல என் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க
நாளைக்கு எங்க அப்பா வரவழைச்சு பெண் பார்க்க ஏற்பாடு பண்றேன். தம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவன் எழுதிருந்தான்னா அதை அழிச்சு எழுத யாராலும் முடியாது. வாமா நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. அதுல வந்தா சார். ஏய் போய் சொல்றேன். போய் சொன்னா சீட்ட கிழிச்சிடுவேன். அண்ணா நாளைக்கு இங்க வந்து உட்காந்துக்கறேன். எங்க வந்து உட்கார்ற? இங்க வந்து. இங்க. வேணா புடிச்ச பசங்க பாத்தியா இங்க வந்து உட்காரறானாம். எல்லாம் ஏன் பொழப்புக்கு கெடுக்கறதுக்குனே வருவானுங்க. பட. டார்லிங். டார்லா. நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போவமா? போலாமே. போலாமா? ஐய இறங்க. என்ன? அது பைத்த அடிக்குறா? இல்ல. பைத்துக்குள்ள எவனோ புல்ற வச்சு ஓட்றான். ஐயோ. இனிமே என்ன நம்பி கடன் கொடுக்க யாருமே இல்லம்மா. இந்த தொழிலை இழுத்து மூடுறது தவிர வேற வழியே இல்லம்மா. உங்க நல்ல மனசுக்கு நாலு பேர் பார்த்து அனுதாவப்பட்டு கடனாவே ஆக்கி போட்டீங்க. இன்னைக்கு நாலு பேர் நம்மளை பார்த்து அனுதாவப்படுற நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களப்பா. ஒரு குட் நியூஸ் இந்தம்மா, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் நான் பரிசையில பாஸ் பண்ணிட்டேன். வழக்கமா சாப்பிடுறத விட இன்னைக்கு ரெண்டு பங்கு அதிகமாவே சாப்பிட போறேன். தேவி பசிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருக்கும். ஏ மிஸ் இன்னைக்கு லீவா? லீவுதான்ப்பா. இன்னைக்கு மட்டுமில்ல, நிரந்தரமாவே லீவு தான். ஊரெல்லாம் கடன் வாங்கி கடனுக்கே ஆக்கி போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். அதுக்கும் வழி இல்லாம எப்படி குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு எனக்கே புரியல. நம்பிக்கைதான் வாழ்க்கை, அதை இழந்துடாது ராஜா. வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கை ஆயிட்டா எப்படி? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ராட்சுமன் கால் தேவன் சொன்னாங்க. ஆனா அந்த வேலைக்கு நீங்க எப்படி சார்? உழைச்சு பழக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு? தம்பி அந்த வேலை எனக்கு வாங்கி தர முடியுமா? நிச்சயம் சார், வாங்க. பாக்யம், நான் சொன்னேன் இந்த வருஷம் காலேஜ்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்தானே இந்த பையன் தான். அப்படிங்களா? இவரு எனக்கு ரொம்ப வேண்டியவரு. வணக்கங்க. ரொம்ப நல்லவரும் கூட. இருக்கட்டும், இப்போ குடும்பத்தோட வேலை எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இருக்கட்டும், இருக்கூட. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு சுவாதனை வரத்தான் செய்யும். இருக்கட்டும். உங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலையை இவருக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். நான் அவருக்கு வேலை கேட்கிறேன். அதுக்கு தான் நானும் பதில் சொன்னேன். அவரு நம்ம வீட்டுல வாட்ச்மேனா இருக்கட்டும்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? மாடசாமிங்க. மாடசாமி நல்ல பேரு. உங்களை மாதிரி நாணயமான நல்ல ஆள் நமக்கும் தேவை. உடனே நாளைக்கு வேலை சேர்ந்துருங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், அப்ப நாங்க புறப்படுறோம். இருக்கட்டும், புறப்படுறியா? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு. ஊருக்கு போனாலும் லெட்டர் போயிட்டா கிளம்பு. ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நான் ஊருக்கு போய் எங்க அப்பாவை பொண்ணு பார்க்க அனுப்பிருக்கேன். உங்க அப்பா பணக்காரர் தானே? பெரிய பணக்காரர் தான்.
உங்க தாதி கேட்ட மாதிரி ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருனா என் பாடு கஷ்டம்தான் திடீர்னு ஏழையா போயிடுவேன் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெறும் சட்டியோட உன் வீட்டு கதவை டக்குன்னு தட்டுவேன் நீங்க பேண்ட் ஷர்ட் இல்லாம எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் ஐயோ ஐயோ இன்னைக்கு பார்த்து வெறும் பேண்ட் சட்டையோட வந்திருக்கேனே அப்படி பாக்குறீங்க உனக்கு மட்டும்தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு எவன் சொன்னது அப்படி பாக்காதீங்க ஊருக்கு போறவன பெருங்கையோட அனுப்பின எப்படி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆசைப்பட்டு கேட்டுட்டேன் என் மேல நம்பிக்கை இல்லாம மறுக்கிறேன் இந்த பாவம்லாம் Yeah!
வேகமா போலீசா நான் சதாசிவம் செட்டியார் பேசுறேன் ஆமா செட்டியார் தான் பிரபல நகை வியாபாரியான சதாசிவம் செட்டியார் நேற்று நள்ளிரவில் குத்தி கொல்லப்பட்டார் நேற்று நள்ளிரவில் செட்டியார் தூங்கும் நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மாடசாமி கொள்ளையடிக்க முயன்றார் திடீரென செட்டியார் விழித்துக் கொண்டதால் ஏற்பட்ட கைகலப்பை அடுத்து செட்டியாரை வாட்ச்மேன் மாடசாமி கத்தியால் குத்தினார் புயல் கரகடந்து பெசமாரி அடிச்சது பாத்தியா கொலை செய்து கொள்ளையடிக்க முயற்சித்ததாக வாட்ச்மேன் மாடசாமி கைது செய்யப்பட்டதை அறிந்து அவர் மனைவி லட்சுமி மாரடைப்பால் இறந்தாள் இருந்த எண்ணத்தை கண்டா செத்து தொலையிட்டோம் ஜனத்தொகை குறையும் மாடசாமியை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து வருகிறார்கள் இனி என்னத்தை விசாரிக்க அதான் முடிஞ்சு போச்ச ஆமா நம்ம தலை தப்பிச்சது உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல உன்னை விஸ்கியில குளிக்க வச்சு பிராந்தியில நீச்சல் அடிக்க வைக்கிறேன் சின்ன வயசு அவன்தான் காதல் அது நீ அறிவு கிட்டத்தனமா பேசினிய இப்படி ஒரு சம்பந்த தேவையா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா என் வம்சத்துக்கு ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நல்ல இடம் பார்த்து சம்பந்தம் பண்ண பாத்திய
பேரை பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம்? போகும்போது அள்ளிக்கிட்டா போக போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதுதான். பா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. ஏன் தயங்குற? சின்ன உதவி. என்ன மேடம்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட 50 ரூபாய் குறையுது. ஒரு வாட்டல் திருப்பி தந்துடுறேன். கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. ஆமா செட்டியார். மனசாலும் தீங்கறியாதவனை மானத்தோட வாழ முடியாத கைதியாக்கிட்டியே. ஒரு பாவம் அறியாத அப்பாவி குல குற்றவாளி ஆனதுக்கு காரணம் நீ. கணவனே தெய்வம்னு நம்பி வாழ்ந்தவன் துடி துடித்து செத்தாலே அதுக்கு காரணம் நீ. சொல், அந்த குடும்பம் உனக்கு என்ன தோணும் செய்தது? நீளாத துக்கத்துல பரிதவிக்க விட்டுட்டியே. இது தர்மமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? நினைச்சுப்பா. ஏ நெஞ்சு சுடுதா? கூடாத கூட்டு கூடி தீராத பழியெல்லாம் தேடிக்கிட்டே. ஆண்டவன் ராமனுக்கு உதவி செய்த அனுமான் வழி வந்த பிராசாரி எங்க நெஞ்ச தொட்டு சொல். இல்ல, ராவணனுக்கு உதவி செய்த அரக்கண்ணி அரக்கண்ணி அரக்கண்ணி. உன்னால சின்ன பின்னமாக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? போ, நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் தேடிப்போம். மாசுபட்ட உனது வாழ்க்கையில மறுபடியும் புனிதத்தை தேடிப்போம். பாவனை செய்து பழக்கப்பட்ட உனது கைகள் புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். போ, போ, போ. மலரி, 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 உங்க ராமனுக்கு வழிபடுத்து போட்டு. என்னடா சொல்ற? அங்க போய் பாருங்க, இருக்கவனா இழுத்து போட்டு வீட்டை அமளி பண்ணுது. அப்படியா? வாடா. நான் மாட்டேன். என்ன நம்ம ஏழை உருப்படி இருக்கு. நான் மாட்டேன். நான் வர மாட்டேன். உனக்கு என்னடாச்சு? பாடசாமி நினைச்சு நீ வருத்தப்பட்ட அது அவன் தலைவிதி. தொழில ஈவ இறக்கத்துக்கு இடமே இல்லை. பல பேர் சீரடிஞ்சாத்தான் நாம நல்லபடியா வாழ முடியும். என் வார்த்தையை மறுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா, அவன் திமிடா உனக்கு. ஆமா, வறுமையில வாழ்ந்தவனுக்கு புதையலை காட்டுன எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு பழையபடி திருத்தருவா பிச்சை எடுக்கிறான் தயாரா என்ன இல்ல சொல்ற? திருடி கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கறியா? வேண்டாம், வராதே. ஆமா, வராதே. ஆமா, ஆமா, வராதே. ஆமா, வராதே. ஏய், அங்கே இல்ல, அங்கே இல்ல. என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? பார்க்கறேன். தங்களே, பார்க்கவே பரிதாபமா இருக்கிறார். அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அனுதாபமும் தயவும்? இந்த ரெண்டுமே இப்பத்தான் உனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. என் வீட்டு கதவு எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். காளி, நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. அண்ணே, இது நம்ம ரூட்டுக்கு வர்றதா தெரியல. அண்ணே, தடி எடுத்தாத்தானா வரும். உங்க அப்பா வாங்கின கடனையும் கொடுக்கல. இது வரைக்கும் என் வீட்டுல குடியிருந்த வாடகையும் தரல. ஒரேடியா ஜெயிலுக்கு போயிட்டான். பெரிய ரோஷக்காரி மாதிரி பேசுறியே. எட்ரிக் பணத்தை என்ன பணத்தை இல்லாத எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
நிரந்தரமா இருக்க எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சுகமா வாழணும்னா அண்ணன் ஆசைப்படுறாரு. நீங்க கொஞ்சம் மனசு வைக்கிறதே. நீங்க ரெண்டு பேருமே என் வீட்டுக்கு வந்தா அண்ணா சொல்லிட போறேன். காளி நீ பிறந்த பிறப்பு சரியா இருந்திருந்தா எங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். மரியாதையா போயிடு. திருட்டு பய மகனுக்கு இவ்வளவு திமிரா சலவே அண்ணே உடைக்கிற சூரத்தேங்கா நின்னு வேடிக்க பாரு. திமிர் பிடிச்சோட போடி வெளிய. என்னை அழைத்தீர்களா? ஆமா, கல்யாண பத்திரிகை வைக்க அழைச்சாங்க. அடிச்சி வாய அப்படி. யோ பையன்கிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லு, வேற எதையாவது சொல்லி வைக்காத. ஐயையே, நான் எதையும் சொல்லி வைக்க மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அத கரெக்ட்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா உடனே திரும்பிட்டீங்களே. பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? இது மாதிரி சம்பந்தம் இந்த ஜென்மத்துல கிடைக்காது. அப்படி சொல்லிய. ஆமா தம்பி, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மானசாமி இங்க வர்றேனாரு. அதே தேதியில கல்யாணத்தை வச்சுக்க அப்பாவும் சம்மதிச்சுட்டாரு. பொடி எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறையா? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறேன். எந்தடா இனிமே நம்ம தங்க போறேன். எந்த ஆதரவும் இல்லாத போயிட்ட நம்ம மாதிரி உள்ள உங்களுக்கு வெட்ட வெளி தானே வீடு. அக்கா எனக்கு மட்டும்தான் பார்வை இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம படிச்சவனுக்கு கூட பார்வை இல்லை. ஏ கீதா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. யாரு? ராமுவா? என்னடா ராமு, நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவே அந்த ராமு வந்திருக்கு. நீ யாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போவியே, அவர் கூட வந்திருக்காரா? வரலையா? உனக்கு யாருமே இல்லையா? நீயும் எங்களை போல அனாதையா? எங்க போற? சரி வா பாக்கலாம். என்னடா நான் மடுப்பு கொட்டிருக்கேன், சமையல் பண்ண சொல்றியா? இப்போ ராமு சமையல் பண்ண சொல்றோம் போல இருக்கு. நம்ம கிட்டதான் அரிசி சாம்பார் எதுவுமே இல்லையே. காசு கரெக்டா கொண்டு வந்திருக்கிய. 25, 50. உனக்கு கூட ஓட்ட சாப்பாடு பிடிக்கலையா? நீ ஏன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? உலகமே கெட்டு போச்சுப்பா. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த போயிட்டு வரியா? ஆதரிக்க நாள் இல்லாத போச்சேன்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆண்டவனே அனுப்பின மாதிரி நீ வந்து உதவுற. கீதா, ராம நம்ம சாப்பிடறதுக்கு அரிசி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கு. அக்கா, ஏழை கேழை இறக்க பண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க.
இந்த வாயிலா ஜீவனுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, சாப்பாடு ஆக்கிடுறேன். உட்கார். என்னோடு நீ ஆடவா
தரம் ஒரே தரம் 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 கம்பூமி கம்பூமி குப்பு சாமி ரங்க சாமி பாலு சாமி பகிரி சாமி நாடாமல் கோணாமல் வா 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 ஹே ஹே கந்தசாமி பிள்ளை மை ஜெய் கந்தசாமி பிள்ளை நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படியே சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆயிரு ஆமா ஆமா எல்லாரும் இப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க ஆக வேண்டியத பார்த்துட்டு அம்மான்னு விட்டுறாங்க நான் சொன்னா வாக்கு தவற மாட்டேன் ராஜ பரம்பரையில வந்தவன் டார்லிங் உங்களை நான் நம்புறேன் உங்களை மாதிரி கோட்டேஸ்வர பரம்பரையில வந்தவங்க மோசம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா சொன்ன சில பேர் பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் பார்த்தா குரங்காட்டி மாதிரி இருப்பாங்க நான் எப்படி இருக்கேன் ராஜா மாதிரி இருக்கீங்க உங்க வம்சம் அப்படி வெரி குட் கம் ஆன் உன்னோட அழகுக்கு கோடி கோடியா கொட்டலாம் இந்த வைர நெக்லஸ் இதோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இந்த ஏழை பக்தனுடைய சின்ன காணிக்கை அம்மா 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 எக்கட்ட குடுறா அம்மா அம்மா இந்த உண்டியல லட்சம் தடவை குளுக்கறதா வேண்டிட்டு இருக்கேன் என்ன புது மாதிரி வேண்டுதலா இருக்கு நான் புது மாதிரியான பக்தையா யோ இந்த கதை நான் இங்க வேணாம் உண்டியல விட்டு ஒரு அடி தள்ளி நின்னு சாமி கும்பிடு உண்டியல தொட்ட உண்டியல இல்லன்னு ரெண்டுல ஒண்ணு பண்ணிப்படுவோம் யோ யார பத்தி திருடன் சொன்ன இந்த உண்டியல லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் காணிக்கையா போட்டுருக்கேன் உனக்கு சந்தேகம் இருந்தா உண்டியல உடைச்சு பாரு மாத்தா பெரிய மனுஷனா இருக்கு கொஞ்சம் பொறுமா போங்க 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 சரியான ஆளுங்க நெக்லஸை எடுக்கும் போதே சின்ன காணிக்கைன்னு வாய் உளறி சொல்லிட்டேன் ஆனா இந்த உண்டியல்ல இடம் மாறி விடும்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு தெரியும் கிட்ட வராம எப்படி துணியை கொடுக்கறது ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் சமத்த பார்க்காத வாழ்நாள் பூரா சொன்னா ஏற்படுத்த Oh, my God.
கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. முடியலையே. நான் வயசுக்கு இந்த பொண்ணை பாதுகாக்கணும், இல்ல வயசு பார்த்து கவனிப்பேன். உனக்கு எத்தனை ஜென்மத்தை கடன் பட்டிருக்கோம். நீ மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சி கதி என்ன இருக்குமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. ஆமா ராமா. மனசுல என்னடி நினைச்சுட்டு இருக்க? மாத்தாட்ட வந்து ஒரே அடியா உட்கார்ந்துட்டேன். மரியாதை கொஞ்சம் கூட தொட்டு தாலி கட்டின புருஷங்கிற பயம்லாம் போச்சு உனக்கு. ஆடி ஆடி வீட்டுக்கு வாடி, ஆடி வீட்டுக்கு, ஆடி வீட்டுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீடு ஏறி விட்டா? ஆடி எனக்கு மருமகனா வந்து வாசிக்க. என்ன என்ன உன்ன என்ன உறைஞ்சு போச்சுன்னு உன்னை கட்டிக்கிட்டு என் பொண்ணுக்கு என்ன நிறைஞ்சதுன்னு கேக்குறேன். எப்படி நிறையே? ஒரு மாசமாவது அவளையும் என்னையும் சேர்ந்து வாழ விட்டுருக்கியா நீ? இதமா பதமா வச்சிருந்தா நான் ஏன் அவளை கூட்டிக்கிட்டு வரப்போறேன்? நீதான் அவளை உதச்சி அடிச்சு விரட்டி விட்டீங்க. புருஷன்னா பொண்டாட்டியா அடிக்கத்தான் செய்வேன். உலகத்துல இல்லாத நான் செஞ்சு விட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே அடிச்சு துரத்துன பொம்பளையாச்சே நீ? என் பொண்ணுக்கு தான் அந்த தைரியம் இல்லாம போயிடுச்சு. என்னது, நீயே உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என்னை அடிச்சு துரத்து சொல்ல போட்டிருக்க? அப்படித்தான் சொல்லி கொடுப்பேன். என் பொண்ணோட அருமை உனக்கு என்ன தெரியும்? குரங்கு கையில பூமாலையை குடுக்கிற மாதிரி ஏன் பொண்ணை பிடிச்ச உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. அந்த காலம் மலையாளி போச்சு. அங்க பாரு குரங்கு பூத்துக்கிட்டு போகுது. ராமா பூவிக்க தேவி ஒன்னு அனுப்பிட்டாளா? நான் ரெண்டு மணி பூ எடுத்துக்கிறேன். பயப்படாத, நான் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். இந்த ராமா காசு காசு வாங்கிக்க. ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டு பூ வாங்கி கொடுக்க முன்னால போதும் போதும் ஆயிப்போகுது. நீ வேற தெரு தெருவா தேடி வந்துடுற. என்ன செய்யறது, இந்த காசு போயிட்டு வா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? என்ன உடம்புக்கு? பயப்பட முடியாது, ஒண்ணு இல்ல, ஜுரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேற என்ன? கீதா. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சரியா போதும். ரொம்ப நன்றிங்க. ராமா நீ சீக்கிரம் மருந்து கடைக்கு போய் இது பாரு, இந்த மருந்தை வாங்கிட்டு வரணும். என்ன ராமா மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? இதுடா. எனக்கு பயமா இருக்குடா. ஏதோ என் நேரம் உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டேன், இதுக்கு போய் விரட்டுறிய. நீ காதல்ல தர மாட்டா, உனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கறத விட நானே லவ் பண்ணலாம் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுங்கடா. நீ எல்லாம் கொஞ்சம் வளரணும்டா. கை கால தொட எல்லாம் வட வட நடுங்குது, சொன்னா புரிய மாட்டேங்குது. உனக்கு எல்லாம் உனக்காகவே ஒரு டானிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம பேட்ட தயாரிப்பு
நீ அங்கேயே நில். உனக்கு அழகு அவ்வளவுதான். தலைவன் போறதுக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது. உனக்கு லிமிட்டு இதுதான். யாராவது வந்தா குரல் கொடு. யோ, என்ன காவல் காரணம் போட்டுட்டியா? கரடி தூங்குற நேரத்துல கோழி அது திருடனாவது. ஆமாண்டி, உண்மையில கோழி திருடன் வந்திருக்கா? நீ கதை தாம போட்டுக்க, நான் அவனை போய் ஒரு நிமிஷத்துல குட்டினு வந்தேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எல்லாம் நீ கொடுத்ததுதான். என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்க? வரும்போது வாந்தி எடுத்துட்டேன். போய் திருடன் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். ஐயோ, நான் எப்படி போவேன்? கண்ணுக்கு கண்ணா பாதி ஆத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. முடியலையே. நான் வயசுக்கு வந்த பொண்ணை பாதுகாப்பனா இல்ல வயசு பார்த்து கவனிப்பேன்? நீ வாழறதுல யாருக்கு என்ன புண்ணியம்? கூட பிறந்தவளுக்கு உன்னால உதவி இல்ல, உபத்திரவமா ஏன் இருக்கிற? இருண்டு போனது உன் பார்வை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். நல்லா சிந்திச்சு பாரு. யாரோ ஒருத்தனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கெடுக்கப்பட்டு அவமானமா பாக்குறத விட அந்த முடிவை இப்பவே தேடிக்க. இந்த உலகத்தை விட்டே போயிடு, 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 போயிடு. பயந்தாங்குள்ளி கேசுடா, கிராக்கி தேடி வருது. இருங்கடா, நான் போய் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போடுற சீட்ட யாரு? ஓஹோ, பாப்பாவுக்கு கண்ணு குருடா. ஐயா, வாழ்க்கை வெறுத்து போயிட்டு இருக்க, நிம்மதியா சாக விடுங்க. போறது போறே, என்ன கவனிச்சுட்டு போயிடு.
குரல் புரியல? நான் தான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வருவனே சுந்தரம். நான் தான். ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? சட்டைய போட்டு என் மேல சந்தேகப்பட மாட்டீங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவா? அப்ப சார் பாப்போம். கையெடுத்து நான் வாழ்றதே உனக்காக தானே. உன்னை சுமையா நினைப்பனா? என்னை தனியே தவிக்க விட்டுட்டு உனக்கு சாப்பிட்டு எப்படி மனசு வந்தது? அக்கா, வாழ்நாள் முழுதும் நீ இந்த குருடிக்கு ஒன்று கொள்ளாந்துட்டா மட்டும் போதுமா? அது என் கடமை மட்டும் இல்லை, அதுக்கு என் சந்தோஷமும் இருக்கு. ஏமே அந்த செத்தின பாவத்துக்காக உன் வாழ்க்கை பலியாகிறத நான் விரும்பல. இந்த உலகத்துல வாழறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அம்மா மேல சத்தியம் பண்ணடி. நீ என்ன அக்கானு மதிக்க பொம்மைனா? சத்தியம் பண்ண. செய்ய மாட்டேக்கா, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேக்கா. இந்த நிமிஷத்தோட கீதாவோட பிரச்சனை முடிஞ்சிருக்கதா நினைச்சா அதை நம்மையே ஏமாத்திக்கிற மாதிரி. ஒரு பெண்ணுக்கு கனவு மட்டும்தான் நிரந்தர பாதுகாப்பாக முடியும், அதுவும் கண்ணில்லாத ஒரு பெண்ணுக்கு. அந்த மாதிரி நான் நினைக்கிறது நேரமே இல்லை. ஆனா வழிதான் தெரியல. உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்திருக்கவே கூடாது. இதை பாருங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, என் மனசுல பட்டதை சொல்றேன். சொல்லுங்க. கீதாவை நான் விரும்புறேன். அப்பாவை பார்த்து பேசி அவர் ஆசீர்வாதத்தோடு இந்த கல்யாணம் நடக்க ஏற்பாடு பண்றேன். ஒரே பார்த்துட்டு காலம் நடத்தக்கூடாது. இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன பாக்குறோம்? என்னம்மா புரியாம பேசுறீங்க? கீதாவோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அவளுக்கு இப்ப நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தேவை. சுந்தரம் அவளுக்கு மனசுக்கு ஏற்ற கல்லறா நடந்துக்குவாருன்னு நான் நம்புறேன். சுந்தரம் நல்ல பையம்மா. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு சொன்னா அவன் கேட்டுக்குவாம்மா. ஏன் திருப்பி என் கல்யாணத்தை பத்தியே பேசுறீங்க? நியாயத்தை எத்தனை தடவை சொன்னாலும் ஒண்ணுதான்மா. கீதா எனக்கு முந்தி பிறந்தவள நினைச்சுக்கோங்க. அவளுக்கு அமைய போற நல்ல வாழ்க்கைக்காகவும் என் மன சந்தோஷத்துக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் என்ன சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். தேவி, உன்னை நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா, தேவி தங்கச்சியை தனியா விட்டுட்டு அடிக்கடி என்ன பாட்டு வராதப்பா. சரி வாமா. Thank you.
முழுக்கு எனக்கு தூக்கமே இல்ல எப்படி வரும் கற்பனல கீதா தான் வந்திருப்பா உங்க அக்கா அது இல்லைங்க உங்க அப்பா அப்பா சரின்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னத்த சம்மதம் தான் பாக்கி அப்பா கிட்ட கேட்டாச்சே அப்புறம் யார்ட்ட கேட்கணும் வணக்கம் ராமா இந்த ஏழை மேல கருணை வைடா ராமு சரின்னு சொல்லிட்டா ராமன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சானே கல்யாண வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க மரத்துல தங்கி இருக்கிறது நல்லா இல்ல என் வீட்டுல இடம் இருக்கு நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம் எனக்கும் திருப்தியா இருக்கும் நீங்க பெரிய காரியவாதி சுத்தி வராம மேல இடத்துலயே உத்தரவு வாங்கிட்டீங்க வாங்க போலாம் ஆமா வாடா வீட்டுக்கு போலாம் வா பாத்து 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 பாப்பா ரஞ்சிதா வரல இனிமே அவ வரமாட்டான் பைத்தியம் தெரிஞ்சாலும் சரி பைத்தியம் தெரியாம போனாலும் சரி அவ கழுத்துல ஒரு சாரி கட்டுறாள் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இடி முடிவா சம்மதிக்க மாட்டாளே அவ என்ன சம்மதிக்கிறது நான் தூங்கும் போதே நான் தாலி கட்டிடுவேன் அண்ணே நீங்க அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க அண்ணே மனோதத்துவ ரீதியா ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்கு அத போட்டுட்டா பூர்ண குணமாயிடுவா இனியும் லேட் பண்ணா போலீஸ் இருக்க கூட்டிட்டு போயிடுவாங்க யோ அதுக்காக தூக்கத்துல தாலியை கட்டிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விபகாரம் இருக்கு யா அவ சம்மதிக்க வேண்டாம் அதுவும் சரி பூஜைக்கு என்ன வேணும் ஒண்ணும் வேண்டாம் அப்ப நான் வரேன் டேய் இங்க வா வாயா இல்ல நீ பாட்டு போயிட்டு இருக்க நீங்க என்ன வேண்டாம் நீ வேணுங்கயா பொண்ணுக்கு ஒரு பட்டு போடவே பட்டு ஜாக்கி பூஜை பண்ற எனக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை ரஞ்சித முன்னால அதுக்கு பின்னால உங்க அத்தை முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேர்ப்பா வரேன் நகையெல்லாம் வாங்கிட்டு போற முடிவோடு பெட்டியோடயே வந்துட்டியா நீ திருந்தி வந்து எல்லா நகையும் திருப்பி கட்டியே அன்னைக்கே நான் கொடுத்துருக்கோம் ஆனா நான் கொடுக்கல அத நினைச்சு நான் ஓடா போயிட்டேன் என்ன பாரு நானே எல்லா நகையும் திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் அவங்க என்ன கைதி பண்ணுவாங்க நீ எடுத்த நகையை நீயே போய் எடுத்து கொடுத்து போறாமா இந்த ராமா சாதி ஓட்டிக்கா வா மெதுவா இருக்கிறாமா பாத்து ஆமா புது இடமா இருக்கேன்னு பாக்குறியா யாருக்குமே தெரியாத அண்டர் கிரவுண்ட் எல்லா நகையும் அந்த பீரோல இருக்கு எடுத்துக்க செத்து தொலைது இனிமேதான் எனக்கு நம்பி என்னடா இது கால ரத்தம் கீழே வந்துட்டியா
வர வர உனக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. கொஞ்சம் பாத்து நடக்கிறதுக்கு என்ன? குடும்பமே சதுர பண்ண நிலையில அவரை சந்திக்க தோணல. தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த வீட்டுக்கு வந்த திருடன் இங்க உள்ள எதையும் எடுக்கல. ஆனா உங்க மனசுல உள்ளத எடுத்து காட்டிட்டு போயிட்டான். டாக்டர் பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன், நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ஆரம்பிக்க போற பூஜை சாதாரண பூஜை அல்ல, 12 மணி நேர பூஜை. நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. சமயம் பார்த்து நீ கழுத்தறுப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா பட. நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். ஓகே.
கூடிய சீக்கிரம் வர்றதா சொன்னேன். அதுக்கு என்ன கணக்கு? தம்பி என்ன முறைச்சு பார்க்காத, நான் புள்ள குட்டிக்காரன், நானா போய் தான் சொன்னேன், நானா சொல்லிருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேரும் மத்தியில நான் மத்தால மாறி எந்த பக்காச்சாலும் சத்தம் கேட்கத்தான் செய்யும். அவரை அப்ப முறைக்கிறீங்க. நாளாக நாளாக எனக்கே சந்தேகம் ஏற்பட்டுதான் என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருந்தேன். இதோ அந்த அட்ரஸ்ல அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு பதில் எழுதியிருக்கான். ஆமாண்டா, போய் தான் சொன்னேன், மாடசாமி ஒரு கொலகார கொள்ளக்காரன். அப்பா நிறுத்துங்க, இல்லாத இடத்துல சம்பந்தம் பண்ண உங்க மனசு இடம் கொடுக்கிறேன். ராஜா, நான் சொல்றது உண்மைடா, என்ன நம்புடா. எப்படிப்பா நம்ப முடியும்? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ராஜா மாதிரி வாழ வேண்டிய உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? ராஜா மாதிரி நான் வாழணும்னு நீங்க நினைச்சா தேவி எனக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை எல்லாம் நீங்களே கட்டிட்டு தருங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பணத்தையும் கட்டிட்டு தருங்க. ராஜா, ராஜா, தம்பி கணக்கு நான் சொன்னா கேட்காதுங்க. உங்களை மாதிரி சந்திக்க குடிமாதம் ஜாகரம் போய். ராஜா, கண்ணு கதவு தரடா, கதவு தர. அப்பா, இன்னும் பத்து என்றதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்புறம் என்ன, உயிரோட பார்க்கவே முடியாது. ராஜா, 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 நான் சொல்றத கேடா, கதவு தரடா. ராஜா, நீ வெளியில வா, வெளியில வா. ராஜா, கதவு தர. முடியாதுப்பா, கதவு தரடா. முடியவே முடியாது. கதவு தரடா. முடியாதுப்பா. அப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ராஜா, ராஜா, வெளியில வாடா, வெளியில வா. உன் இஷ்டப்படியே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் மாடசாமி வீட்டுல இருந்து வந்திருக்கேன். நான் ராஜாவோட கொஞ்சம் பேசணும். அப்பா, ஏன் ராஜா, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்ல, போயிட்டு வாப்பா. தேங்க்யூ ஃபாதர். என்ன ராஜா அங்க நின்றுட்டேன், உள்ள வா போலாம். நீ முதல்ல உள்ள போய் தேவி கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லு. தேவி உன்னை பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கிற, வா போலாம் ப்ளீஸ். அட, அதுக்குள்ள மாப்பிள்ள பிஹேவ் பண்ணிக்கிறியே, பாப்பா. என்ன இது, வீட்டுல யாரையும் காணும்? வீடே அலங்கோலமா கிடக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அன்றைக்கு ராத்திரி வீடு அலங்கோலமா கிடந்த மாதிரியே இன்னைக்கும் கிடக்கு. அதே ஆள் திரும்ப வந்திருக்கணும். சுந்தரம், அப்படி இந்த வீட்டுல எடுத்து போறதுக்கு என்ன இருக்கு? உண்மை இல்லைன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. வளையல் உடைஞ்சிருக்கு. நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தவனே தேவி எழுத்து நின்று தடுத்திருப்பான். வந்தவன் ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறியா? சந்தேகமே இல்லை, அப்படித்தான் நடந்திருக்கும். அப்போ ராமாவை காணுமே. ஆமா, ராமு எங்கே? சரிவா போலாம். இதற்கான ராமு, நீ ராமு எங்கடா வீட்டுல யாரையும் காணா? ராமு, தேவி எங்கே? ராமு எங்க உள்ள போறான்? கையில நம்ம பேப்பர் எடுத்து வரான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பெரியார் கொலை, மாடசாமி கைது. என்னடா வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து? ராமு, என்னடா இது? ராமு, வா போலாம். காட்டு
மாணிக்கம் பேசுறேன். ஏய் ராமா, மாணிக்கம் பேசுறேன். ராமா, நீ புத்திசாலிடா. ஏபி கீதா ரெண்டு பேரையுமே நான் தான் கடத்திருப்பேன். முகம் பண்ணிட்ட பாரு. இல்லாடிடா. வெறும் ஸ்டாம் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனியே. எங்க வச்சிருக்க? விளையாடாதரா. அவசியம்னு வந்தா நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன். அது உனக்கு தெரியும். செட்டியார் சத்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களுமே சாகிறது நீ விரும்புறியா? விரும்புறியா சொல்லுடா. மரியாதையா ஸ்டாம் பேப்பரோட வந்து சரணடைஞ்சிரு. போலீஸுக்கு போனேன். இவங்க ரெண்டு பேருமே இந்த தேவியே சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வா வந்து ராமங்கிட்ட சொல்லு. ஹலோ, ஒரு தங்கச்சி சாகரத்துல உனக்கு விருப்பமா? அப்படின்னா ராம லைன்ல இருக்கான். அவங்கிட்ட எங்களை காப்பாத்துன்னு அவன் புத்தியில ஏறுற மாதிரி சொல்லு. ராமு சரணடைஞ்சா எங்களை உயிரோடு விட்டுடுவேன்னு என்ன நிச்சயம்? ஹரிச்சந்திரனா மாறிடுவேன். ராமா, எங்க உயிரே போனாலும் நீங்க வராத. இப்பதான் புரியுது. அந்த மாணிக்கம் ராம வச்ச கொண்ட வச்சு ஒரு பாவ மரியாதை மாடசாமி செட்டியார் கொலைக்காக கைது செய்யப்பட்டார். அதை கேட்டதும் ராமனுக்கு மனசு மாறிடு. தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா மாடசாமி குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்திருக்கு. அப்படித்தானே ராம? கரெக்ட். இந்த நிலவில போலீஸுக்கு போனா நிலவு விபரீதமாயிடும். முதல்ல தேவியும் கீதாவையும் எந்த ஆபத்து நாம காப்பாத்து. தேவி பிடிவாதத்தால வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காது. உண்மையை சொல்லு, எங்க அந்த ஸ்டாம் பேப்பர்? நீ ஒரு மனுஷனா? நீ உண்மையை சொல்லலன்னா சுட்டுடுவேன். என்ன சொல்ற? ஒரே அடியா சுட்டு கொண்டுடு. அதுதான் உன் விருப்பம்னா நானும் அப்படியே செஞ்சிடுறேன். ஆனா இடையில என் விருப்பம் ஒண்ணு இருக்கு, உனக்கு அது புரியும் நினைக்கிறேன். ராஜா, நாம ஸ்கூட்டர்ல போயிட்டான். மணி நாளா ஆயிடுச்சு, பாத்திக்கிறேன் போல. அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கைக்கு கிடைக்க வரைக்கும் உங்களை நான் சும்மா விட போறேன்.
அப்பவே என்ன திருந்த சொன்னேன் நான் திருந்தல அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறேன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காமா நடத்தணும்னு நல்லபடியா வாழ்த்து கூடாராமா